வந்த வினையும் வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே. கந்தா கந்தா என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவோர்க்கு அணிவோர்க்கு மேவ வராதே வினை வேல் 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 முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரஹரோகரா. புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா மகேஷ். நம்ம நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக ஆரோக்கியத்துக்குண்டான நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு உலகையே ஆட்டி படைச்சுன்னு இருக்கக்கூடிய இந்த கொரோனா வைரஸ், நிறைய வெளிநாட்டு நம்முடைய சகோதர சகோதர நண்பர்கள்லாம் எத்தனையோ பேர் இதுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்டு அத்தனை பேருக்கும் நிறைய உபாதைகள் இதனால் ஏற்பட்டிருக்கு. இறைவனுடைய அனுக்கிரகத்தில் நம்மளுடைய இந்திய திருநாட்டில் நம்ம பிரதம மந்திரி அவருடைய அறிவுரையின் பேரில் நம்மளுடைய தமிழ்நாட்டில் முதலமைச்சருடைய அறிவுரையின் பேரில் அமைச்சர் ரொம்ப அழகாக செயல்பட்டு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் முதல்ல அவங்களுக்கு தான் முதல் நம்மளுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கணும், நன்றியை தெரிவிச்சுக்கணும் மருத்துவர்கள். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா காவல்துறையை சார்ந்தவர்கள், நர்ஸ், பாராமெடிக்கல் ஸ்டாஃப், மருந்து கடையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள். ஏன்னா தன் உயிரை பணம் வச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி செயல்படுறாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஏராளமான நபர்களுக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும், அவங்கெல்லாம் நன்னா இருக்கணும் அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணிக்கணும். அப்படி பிரார்த்தனை தினம் தினம் இந்த லோகக்ஷேமத்துக்காக செய்யும் பொழுது நிச்சயமாக நமக்கு நிறைய பாதிப்புலேருந்து வெளியில் வரும். இன்னும் நிறையா பேர் இந்த ஊரடங்கு உத்தரவை மதித்து யாருக்காக சொல்கிறாங்க, நமக்காக தானே அப்படின்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் தனித்திருந்து விழித்திருந்து இந்த மிகப்பெரிய சூழ்நிலையை வெற்றி கொள்ள எல்லோரும் இதுக்கு ஒத்துழைக்கணும். நம்ம அரசாங்கத்துக்கு ஒத்துழைச்சா, அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைக்கு ஒத்துழைச்சாலே போதும், நம்ம வீட்டு பெரியவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் நமக்குமே பாதிப்பில்லாத ஒரு நிலையை இறைவனுடைய அனுக்கிரகத்தில் நாம் பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த லோகக்ஷேமத்துக்காக வேண்டி இந்த நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 31/3/2020 ஸ்ரீவிகாரி வருடம், பங்குனி மாதம் 18 திருநாள் செவ்வாய்க்கு. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம். மதியம் 2:47 வரை. பின்பு திருவாதிரை. இன்றைய திதி சப்தமி. 10:57 வரை. சந்திராஷ்டம நட்சத்திர அனுஷம் கேட்டு. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை மிருகசீரிஷ நட்சத்திரம் முருகப்பெருமானை வேண்டுறதுக்குண்டான விசேஷமான ஒரு நாள். முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகன் ஒருகை முகன் தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கைதுழுவேன் முருகா 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 என்று ஓதுவான். இரு கால்களும் தோன்றுமேன்னு சொல்லப்பட்டிருக்க அப்பேற்பட்ட அற்புதமான நாள் இந்த செவ்வாய்க்கிழமை. முருகபக்தியோட கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது விசேஷ பலன்களுக்கு
விசேஷமான பலன்களை கொடுக்கும் நிறையா பேர். சார், நீங்கள் சொன்ன மந்திரத்தெல்லாம் நிறையா படிக்கணும் சார். உட்கார்ந்து யூஸ்ஃபுல்லான சில விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணுறோம். தெய்வ பக்தியில் ஆளும்போது நமக்கு நேரம் போகிறது தெரியல, கவலைகள் இருந்தாலும் அது பெருசாக பாதிக்கலைன்னு சொல்கிறான். அது ஒரு பெரிய முன்னேற்றம் நம்மளுக்குள்ள. சரி, இன்றைய நாள் நட்சத்திரம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். மேஷராசி என்பது பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாள். சில விஷயங்கள் செய்யும் பொழுது கவனம் என்பது தேவை. ஒரு பொருட்கள் எடுக்கிறோம், நம்மளால் முடிஞ்சுதா முடியலையான்னு பார்க்குறோம். சின்ன சின்ன வேலைகள் செய்யும்போது கவனம் என்பது தேவை. நமக்கு மட்டும் கிடையாது, பிறருக்கும் பாதிச்சிடாத சில விஷயத்தை பண்ணும். அது செயலில், பேச்சில், எல்லா விஷயங்கள்லையும் இப்படித்தான். பெரியவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. அவளுக்கு முடியலைன்னா கூட மாட இருந்து கவனிச்சுக்கும். எதுவும் ஒன்றும் ஆகாதுங்கிற ஒரு தைரியம் நமக்குள்ளே இருக்கலாம். இருந்தாலும் ஒரு பக்கத்தில் நம்ம கவனமாக செயல்பட்டோம்னா, பயத்தோடு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது நல்லது தான். அதனால் பக்திக்கு கூட பயபக்தின்னு சொல்லியிருக்காங்க. கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துட்டு உங்களுடைய செயல்பாடுகள் முழுமையான கவனத்தோடு இருந்தால் நிச்சயம் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 4, நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. நன்மையை தரும் அற்புத வழிபாடு மேஷராசி என்பது. ரிஷபராசினர் ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தை எடுத்துக்கொண்டு கோபித்துக் கொள்றத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில பேர் உங்களுக்கு தகுந்தாப்பில் சொல்லுவா, சில பேர் உங்களுக்கு தகுந்தாப்பில் சொல்ல மாட்டான். சில பேர் சில நல்ல வார்த்தைகள் பேசுவா, சில பேர் எதிர்மறையான வார்த்தைகள் பேசுவா. சிலது நல்லது நடக்கிறதாக தோணும், சிலது சரியில்லாத மாதிரி தோணும். சிலது உங்களுக்கு நல்லது நினைப்பா, சிலது நல்லது நினைக்க மாட்டான். ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அவளை பற்றி கவலைப்பட்டு இருந்தோம்னா இந்த வருஷம் போதாது, இந்த ஆண்டு போதாது, இந்த ஜென்மா போதாது. அதனால் எதை பற்றியும் கவலைப்படுறதை தவிர்த்துண்டு உங்களுடைய எண்ணங்களுக்கு செயல்பாட்டை கொடுத்தீங்கன்னா நிச்சயம் வெற்றி பெறும். காய்கறி சம்பந்தமான வியாபாரம் இருக்கிறவாளுக்கு வருமானங்கள் உண்டு. ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவாளுக்கு கவனமாக பண விஷயங்களில் ஒவ்வொரு படியும் கவனமாக எடுக்க வேண்டும். இன்றைய தினத்தில் ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 4, நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிஷாசுரமர்த்தினி வழிபாடு. உன்னத பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு ரிஷபராசி என்பவர்கள். மிதுனராசி நேயர்களுக்கு வரவுகள் உண்டு. பணம் விஷயங்களில் வராத கடன் வந்து தீரும். எதிர்பார்த்த விஷயங்களில் லாபகரங்கள் உண்டு. வழக்குகள் பிரச்சனைகள் இருந்தது கொஞ்சம் சுமூகமாக முடியும். செய்யாத தப்புக்காக தண்டனை இருந்துருக்கிறவாளுக்கு கொஞ்சம் மாற்றங்கள் உண்டு. பேசாதவா இன்றைய தினத்தில் பேசுவா. சில விஷயங்களில் இரட்டிப்பு முடிவெடுக்கிறதை தவிர்த்துக்கிறது நல்லது. குழந்தைகள் படிப்பில் மேலும் ஆர்வம் செலுத்தி மேலும் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தடங்களாயிடுத்தே பிரச்சனையாயிடுத்தேன்னு வருத்தப்படுறதை விட இனிமேல் என்ன பண்ணுறதுங்கிற ஒரு எண்ணம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும். அடுத்த நடைமுறைக்குண்டான செயல்பாடுகளை பற்றி சிந்திக்கும். இன்றைய தினம் மிதுனராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு. வெற்றி தரும் வழிபாடு. கடகராசி என்பவர்கள் போட்டி போட்டு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன், நிச்சயம் ஜெயிக்க முடியும். மருத்துவராக இருந்துருக்கிறவா நிறைய பேருக்கு உதவி செய்யும். அதே சமயத்தில் பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம், பெரிய தொழில் அதிபராக இருந்துருக்கோம், பெரிய கல்யாண மண்டபம் வச்சுருக்கோம். எல்லா விஷயத்துக்கும் நிறைய உதவிகள் செய்யும். அரசாங்கத்துக்கு தேவையான நிறைய உதவிகளில் எடுத்து செய்யக்கூடிய நாளாகும். நிறைய முடிஞ்ச வரைக்கும் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவா, மேலே இருக்கிறவா, கூட இருக்கிறவா, நண்பர்களுக்கு உதவிகள் செய்வது. உங்கள் இடத்தின் மூலமாக உதவி செய்கிறது, உங்களால் முடிஞ்ச பணத்தின் மூலமாக உதவி செய்கிறது, இது போன்ற பல்வேறு விஷயங்கள்னால உதவிகள் செய்யும். இன்றைய தினத்தில் கடகராசி என்பவர்கள் நடக்காத விஷயங்களை நடத்தி தீர முடியும். எண்ணங்களில் வெற்றி கொள்ள முடியும். சில நேரங்கள் உங்களுக்கு எதிர்ப்புகள் நிறையா சொல்லுவா, இருப்பினும் அத்தனை எதிர்ப்புகளும் தாண்டி செயலாற்றுவல் வெற்றி பெறும். இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 9, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு. வெற்றி தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பது
பக்திமயமான நாள். நிறைய காரியங்கள் விடாது யோசித்து பக்தியை செலுத்தி எப்படியாவது ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள தோணும், நிச்சயம் ஜெயிக்கும். ஆர்ட் சம்பந்தமாக, டிராயிங் சம்பந்தமாக பண்ணின்னு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம். வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவா அவள் பேரில் அக்கறை எடுத்து பார்த்து என்னாச்சோ என்னாச்சோங்கிற ஒரு கவலைகள் அப்பப்போ இருக்கும், கவலையே படாதீங்க. நல்ல தன்மைகள் தான் இருக்கும், நல்ல முன்னேற்றங்களும். வேலை வாய்ப்பு பயந்துன்றிருந்தால் அந்த வேலை வாய்ப்பில் ஸ்ட்ராங்காகவே இன்னும் மேலும் அடுத்த நிலைக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. முடிந்த வரைக்கும் முயற்சி பண்ணி எல்லா விஷயங்களும் வெற்றி கொள்ளக்கூடிய தினமாக இன்றைய தினமும். மனசில் தோணக்கூடிய எண்ணங்கள்லாம் அப்படியே பலிதத்தை கொடுக்கும். கனவுகள், நல்ல கனவுகள், நல்ல சிந்தனைகள் வெற்றியேற்றும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டானது ஸ்ரீராமர் வழிபாடு. உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு சிம்மராசி என்பது. கன்னிராசி என்பது மேன்மை பெறக்கூடிய நிறையா கையிருப்பு போகிறதே அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். எத்தனை நாளைக்கு நம்ம ஃப்ளோட்டிங் இருக்கும், இப்போ சரி இன்னும் கொஞ்ச நாள் ஆகிடுத்துன்னா என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். பயப்படவே வேணும், உங்களுக்கு தேவையான உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம நடந்தால் நம்ம பண்ணாதானே பிரச்சனை, ஏதோ இயக்குது, அந்த இயக்க சக்தி நம்மளை நிச்சயம் காப்பாற்றுங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே ஆழ்ந்திருக்கும். இந்த நம்பிக்கை வெற்றி. பயத்தில் சில நல்ல காரியம் செய்யும், ரொம்ப தெளிவாக யோசித்து சில நல்ல காரியங்கள் செய்யும். குழப்பங்கள் இருக்கிற விஷயத்தை செய்யவே மாட்டேன். யார் நல்லவா யார் கெட்டவா யாருடைய குணாதிசயம் எப்படிங்கிறது தெரிஞ்சிடும். கன்னிராசி என்பர்கள் கூட இருக்கிறது வயசானவாளை பார்த்துக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டானது முருகப்பெருமான் வழிபாடு. அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பது அமைதியாக இருக்கும். நிறைய யோசிச்சு 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 சில நேரங்கள் யோசனை ஸ்ட்ரெஸ்ஸாக மாறும். சில நேரங்கள் அந்த யோசனை ஆரோக்கியமான விஷயமாக இருக்கும். நீங்கள் எடுத்துக்கொள்கிறத பொறுத்து, யோசிக்கக்கூடிய நீங்கள் நீங்கள் தான் அதை ஆரோக்கியமாக எடுத்துக்கணும். அதை ஸ்ட்ரெஸ் தான் எடுத்துட்டேன்னா தப்பு. சே, இவா பேரில் எவ்வளோ மதிப்பு வச்சுருந்த மரியாதை வச்சு இவா என்ன இப்படி பேசுகிறாள் இப்படி பேசுகிறாள் பேசுகிறாளுங்கிற ஒரு எண்ணம். இவ்வளோ ஹெல்ப் பண்ணியும் நம்ம அதை புரிஞ்சுக்கலையே அவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம். இன்றைக்கும் ஒரு விதமான செல்ஃபிஷ்னஸ் தேவை. மற்றவா ஒரு பக்கம் உங்களை நல்லா பேசுகிறா நல்லா பேசலை அதெல்லாம் விட்டுருங்க, உங்களுக்குள்ளே உங்களை பற்றி கவனிச்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் உங்களை பற்றி ஆழ்ந்து உள்ளே போங்க, ஆழ்ந்து சிந்தனை பண்ணுங்கள், நிச்சயம் நல்ல பலன்கள் உண்டு. சுவாமி சிவானந்தர் சொல்லுவார், பி குட் டூ குட்டுன்னு. நல்லவங்களாக இருக்கணும், நல்லதே செய்யணும். அப்படி பண்ணோன்னா நிச்சயம் நல்லது காரியங்கள் நடக்கும். திருமண காரியங்கள் நல்ல செய்திகளாக காதல் இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு. துளாராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்கள் அனுகூல்யமான நாள். நடக்காது நடக்காது நினச்ச விஷயங்கள் நல்லபடியான ரொம்ப கவனமாக பார்த்தோம். வாடகைக்கு வீடு விட்டுருக்குறவா, லேண்ட்லார்டாக இருந்திருக்கிறவா, அதே மாதிரி புதிய ஒரு கம்பெனி திறந்தவங்களுக்கெல்லாம் அப்பப்போ மன சங்கடங்கள் இருக்கும். என்ன பண்ண போகிறோம், தன்னை பற்றியே சில பயங்கள் இருக்கும், தன் ஆரோக்கியத்தை பற்றியே சில சிந்தனைகள் இருக்கும். இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் வெளியில் எங்கேயும் போகிறது தவிர்த்துக்கும். அதே சமயத்தில் யார்ட்டையும் பேசும்போது கவனம் என்பது தேவை. இப்போ பெரியவங்க சொல்லுவாங்க, நாக்கு வந்து இரு பக்கம் கூர்ந்த பிளேடு மாதிரின்னு. நம்ம பேசும்போது அது நம்மளையும் அறுக்கும் மற்றவாளையும் சேர்த்து அறுக்கும். ஆனால் பேச்சில் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. தனுராசி என்பவர்கள் பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். 4 மனிதர்கள் பாராட்டுவார். சொந்த பந்தத்துக்குள்ளே யாருக்கெல்லாம் உதவி தேவையோ அந்த உதவிகள்லாம் செய்யும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள், செடிகள், மரங்கள், விருப்பமான சில விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக பார்த்து ரொம்ப விரும்பி விரும்பி வச்சுருந்த பொருள் இது. சே, பாரு இப்படி குழந்தை உடச்சு விடுத்து உடச்சு விட்டேன், இது ரொம்ப தேவை. இப்பத்து சூழ்நிலைக்கு எனக்கு இந்த செலவுக்கு வேணும்,
அப்படிங்கிற மாதிரி இந்த பொருட்கள் விரயமாகக்கூடியதாக இருக்குது. கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் திருமண காரியங்கள்லாம் பேசி முடிவெடுக்கக்கூடியதாக இருக்குது. சில விஷயங்கள்லாம் நாள் தள்ளி போடுது, அதை பற்றிய கவலைகள் இருக்கும். ஆனால் ஜெயிச்சு வந்துருவேல் கவலையப்படும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டானது மகாலட்சுமி வழிபாடு. விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகரராசி என்பது நல்ல பெயர் புகழ் உண்டு, கீர்த்தி உண்டு, நல்ல நல்ல மனிதர்களை சந்திப்பேன், அதே மாதிரி 4 பேருக்கு நல்ல விஷயங்களை பகிர்ந்துப்பேன். யாருக்கெல்லாம் உங்களுடைய ஹெல்ப் தேவையோ அவளுக்குள்ளாக ஹெல்ப் பண்ணு. எல்லாமே சரிதான், இறைவன் சரியாக தான் அவளுக்கு வச்சுருப்பான் அப்படிங்கிற ஒரு எண்ணம். தூரத்தில் இருக்கக்கூடிய நண்பர் சொந்த பந்தங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய நாளாக இருக்கும். உற்றார உறவினரை பற்றி சிந்திப்பேன். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பிடித்தமான விஷயங்களை சமைத்து சாப்பிட்றது, அல்லது சமைத்து கொடுக்கறது, அல்லது அவளுக்கு வாங்கி தரது, இது போன்ற நாள் நல்ல நாளாக இருக்கும். தொழில் பற்றிய சிந்தனை அப்பப்போ வந்து மறையும். ஆனால் எல்லா விஷயங்களிலும் வெற்றி கொண்டிருவேன். அரசாங்கத்தோட உதவிகள் உங்களுக்கு இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு, மகரராசன்றவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. கும்பராசி என்பது உயர்ந்த சிந்தனைகள், நிறைய விஷயங்கள்லாம் காதில் கேட்டு அப்பப்போ பயம் வரும். என்னப்பா அது இப்படி, என்னப்பா அது இப்படி, 4 பேர் சொல்லும்போது நெகட்டிவாகவே பேசினாலும் இன்னும் பயம் ஜாஸ்தியாக. பாசிட்டிவாக பேசும், கவலையப்பட வேண்டாம். மனதில் உறுதி வேண்டும்னு பாருங்கள். மனதில் தைரியம் இருந்தால் போது எல்லா விஷயத்தையும் விழலாம். நானும் ஜெயிப்பேன், மற்றவாளும் ஜெயிக்க வைப்பேங்கிற ஒரு சிந்தனை இருந்ததுன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் நிச்சயம் சக்ஸஸ் ஆகிடுவார். அதனால் உங்களுக்கு உங்களோட விஷயமே நிறையா தெரியும், உங்களுக்கே நிறையா விஷயம் தெரியும். நீங்கள் அதை செயல்பட்டலாம் வெற்றி பெறும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் தெரியும், குழந்தைகள் அம்மா அப்பாக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குடும்ப ஒற்றைகள் மீண்டும் நிறையா இருக்கும். ரொம்ப நாள் இல்லாத வேலைகள் திருப்பி தொடரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, நம்பிக்கை தரக்கூடிய அற்புத வழிபாடு. மீனராசி என்பது ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு, லாபம் உண்டு. நீங்கள் எடுத்த காரியம் உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்குள்ளான நாளாக இருக்கும். தாயார் தந்தையார் அவளுடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றி அக்கறை கொள்ளும். புதுசாக இடம் வாங்கலாமா, புதுசாக ஏதாவது வாங்கி போடலாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை மனசு. விலை கம்மியாக இருக்கும்போது இதை வாங்கினா லாபமாக இருக்குமே அப்படிங்கிற ஒரு சமயோஜித யோசனை. ஷேர் மார்க்கெட்டில் இருக்கணும், ஷேர்ஸில் இருந்துருக்கணும். இன்றைக்கி நிறையா விஷயங்கள் ஒரு ஸ்டெப் முன்னெடுத்துருக்கு, கவனமாக வைக்கணும். கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவாளுக்கு, ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கவாளுக்கு அனுகூல்யம். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் நிறம் வழிபாட்டுக்குண்டானது மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். 12 ராசிகள், 27 நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, நம்ம உடம்பு ஆரோக்கியம், சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம். ஆரோக்கியம் நல்லா இருந்தாலே நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் மேன்மைப்பு. நம்ம உடம்பில் பர்மா பாயிண்ட்ஸ் நம்ம சித்தர்கள்லாம் நிறையா சொல்லி வச்சுருக்கோம். நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காக, இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தி ஆகிறதுக்காக, தியான சக்தியை பெருக்கிறதுக்காக, உடம்பு வலிமை பெறுறதுக்காக, உடம்புகளில் வியாதிகள் வராதிருக்கிறதுக்காக, ஏன் நம்ம தலைவலி நிறையா, இன்றைக்கி நிறையா ஸ்ட்ரெஸ் இருக்கும். யோசிச்சு 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 நிறையா ஸ்ட்ரெஸ் நிறையா பேருக்கு இருக்கும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸு குறையிறதுக்கும், அதே சமயத்தில் தலையில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறையிறதுக்கும் உண்டான ஒரு அற்புதமான ஒரு மந்திரம், ஒரு முத்திரை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ஆன்மீக தகவல். இந்த ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நம்மளுடைய உடம்பில் தலை பிரதானம். அந்த தலையில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறையிறது, தலை வலிகள் குறையிறது, நிறையா ஸ்ட்ரெஸ்ஸுகள் குறையிறதுக்கு அற்புதமான முத்திரை மந்திரம் பார்க்கணும். மிருத்யுஞ்சயாய நமஹ, அதாவது பரமேஸ்வரருக்கும் தன்வந்திரி பகவானுக்கும் நிறைய பேர் இருந்தாலும் இந்த மந்திரம் ரொம்ப விசேஷமான. ஓம் மிருத்யுஞ்சயாய நமஹ, மிருத்யுஞ்சயாய நமஹ, மிருத்யுஞ்சயாய நமஹங்கிற மந்திரத்தை சொல்கிறது விசேஷ பலன். இந்த மந்திரம் சொல்லும்போது இந்த முத்திரை பாருங்கள், இந்த இரண்டு விரல், இந்த விரல்,
அடுத்தது பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் இந்த மோதிரவரன். இந்த மோதிரவரில் இப்படி மடித்தும் வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா இந்த மேல் நோக்கியும் வச்சுக்கலாம். இந்த மோதிரவரில் இப்படி உள்நோக்கி அழுத்தினவாறும் வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா மேல் நோக்கியும் வச்சுக்கலாம். உள்நோக்கி அழுத்தினவாறு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் சக்தி ஜாஸ்தி. அப்படி உட்கார்ந்து இந்த மந்திரத்தை முதுகை நேராக வைத்து கொண்டு கண்களை மூடி ஓம் மிருத்யுஞ்ஜயாய நமஹ, இந்த விரல் பார்த்துக்கோங்க, இப்படி உள்நோக்கி வைக்கிறேன். முடியாதவங்க இப்படி கை விரலை மேல் நோக்கி வச்சுக்கலாம். இது மகாசிர்ஸ் முத்திரைன்னு சொல்லுவோம். மகாசிர்ஸ் முத்திரை எவ்வளோ விசேஷமான முத்திரை. இந்த முத்திரையை இப்படியும் வச்சுக்கலாம், அல்லது நம்மளுடைய சுகாசனத்தில் உட்காந்து இப்படி கை வச்சுக்கலாம். வச்சுட்டு ஓம் மிருத்யுஞ்ஜயாய நமஹ, ஓம் மிருத்யுஞ்ஜயாய நமஹ, ஓம் மிருத்யுஞ்ஜயாய நமஹ, ஓம் மிருத்யுஞ்ஜயாய நமஹங்கும்போது ஆரோக்கியம் பெருகும். ஆரோக்கியம் பெருகிறதுனாலே நமக்கு நல்ல மாற்றங்கள் உண்டாகும். தலையில் இருக்கக்கூடிய பாரங்கள், ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாகும், தலைவலி கம்மியாகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள் பூஜையின் போது முத்திரைகளை பயன்படுத்துகிற விதானங்கள் உண்டு. அதனால தான் கோயில் அர்ச்சகர் பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொன்றும் முத்திரையோட பூஜை பண்ணுவாங்க. இன்னும் கேரள மாநிலங்கள்லாம் எடுத்துட்டிங்கன்னா முத்திரையை கொண்டு தாந்திரீக வழியில் பூஜைகள் பண்ணுற வழக்கங்கள் இருக்குது இல்லையா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இனி வரக்கூடிய ஆன்மீகத்தவளை பார்க்குறோம். இன்னொரு முக்கியமான செய்தி ஒன்று நான் சொல்லணும். நிறையா பேர் முடியாதவாளுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அதுக்கு நம்ம முதலமைச்சர் வெளிநாட்டில் வாழ் தமிழர்கள், அதே சமயத்தில் நம்ம இங்கே நம்மளால் முடிஞ்ச உதவிகள் நம்மளுடைய அரசு அழகாக அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த அக்கௌண்ட் நம்பரில் நீங்கள் உங்களால் இயன்ற பணத்தை போட்டிங்கன்னா நிறையா பேருக்கு உதவிகரமாக இருக்கும். அது எப்படிப்பட்ட உதவி? மருத்துவ உதவிகளாக இருக்கும். இன்னும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவங்க நிறையா சிகிச்சை அளிக்கிறதுக்கு இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஆக நம்ம முதலமைச்சர் அவங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த அக்கௌண்ட் நம்பரில் உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்கள். நீங்களும் பண்ணும், நானும் பண்ணுவேன். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அரசாங்கத்தின் மூலமாக உதவி செய்யும்போது அது நிறையா பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு சில விஷயங்கள் பண்ணுறதை விட தெரியாத உதவிகள் பண்ணுறதில் இருக்கக்கூடிய பலன்கள் நிறையா இருக்குதுன்னு சொல்லி மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா.